அனைவருக்கும் உங்கள் ஆசிரியை ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள் நான்காம் வகுப்பு முதல் பருவம் தமிழ் அதில் முதல் பாடம் அன்னை தமிழே அதில் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் அதற்குரிய பதிலை நான் இப்போ சொல்லித்தரப்போகிறேன் இங்கே பாருங்கள் படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா இங்கே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு நான்கு பதில்கள் கொடுத்துருக்காங்க அதில் ஏதோ ஒரு பதில் வந்து சரியானது அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே பாருங்கள் அன்னை கூட்டல் தமிழே என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இது சேர்த்து எழுதுதல் அப்போ தமிழே அன்னை தமிழே அன்னத்தமிழே அன்னை தமிழே எது வரும் அப்படின்னா அன்னை தமிழே இதுக்கு நீங்கள் கோடு போட்டு இந்தோ இந்த இடத்துல எழுதணும் இரண்டு பிறப்பெடுத்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிறப்பெடுத்தேன் இதை நம்ம பிரித்து எழுதணும் பிற கூட்டல் பெடுத்தேன் பிறப்பு கூட்டல் எடுத்தேன் பிறப்பு கூட்டல் எடுத்தேன் பிறப்பை கூட்டல் எடுத்தேன் எது சரியான பதில்னால் பிறப்பு கூட்டல் எடுத்தேன் எழுதுக அதை எடுத்து இங்கே எழுதணும் அடுத்தது மரந்துன்னை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மரந்துன்னை பிரித்து எழுதுதல் மறந்து கூட்டல் துன்னை கூட்டல் துன்னை மறந்து கூட்டல் உன்னை மரந்தூட்டல் உன்னை எது சரியான பதில்னா மறந்து கூட்டல் உன்னை அதை எடுத்து இங்கே எழுதணும் நான்கு சிறப்படைந்தேன் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சிறப்படைந்தேன் அதுவும் பிரித்தி எழுதுதல் சிறப்பு கூட்டல் அடைந்தேன் சிறப்பு கூட்டல் அடைந்தேன் சிறக்கூட்டல் படைந்தேன் சிறப்ப கூட்டல் அடைந்தேன் எது சரியான பதிலாம் சிறப்பு கூட்டல் அடைந்தேன் அதை எடுத்து இங்கே எழுதணும் ஐந்து எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எண்ணில் அதுக்கு சரியான பொருள் எழுதணும் உனக்குள் நமக்குள் உலகுக்குள் எனக்குள் அப்போ எனக்குள் அதுதான் சரியான பொருள் அதை எடுத்து இங்கே எழுதணும் பாருங்கள் வினாக்களுக்கு விடை கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு சரியான பதிலை நம்ம சொல்லணும் சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் யார் இதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா சொல்லில் விளையாட சொல்லி தந்தவள் அன்னை தமிழ் நீங்கள் இந்த தந்தவள் வரலையும் எழுதிட்டு இந்த யாருன்றதை நீங்கள் வந்து அடிச்சிடணும் அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக என்ன எழுதணும் அன்னை தமிழ்னு எழுதி நீங்கள் புள்ளி வைக்கணும் எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அதுக்கு என்ன பதில் அப்படின்னா எதை அப்படின்றருக்கு பார்த்தியா அதை அடிச்சிடணும் அதுக்கு பதிலாக சொல்லால் உனது புகழை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் நல்லா கவனிங்க எதை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார்னா எதைச் அப்படின்றத நீங்க அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக சொல்லால் உனது புகழை சொல்ல முடியவில்லை என்று இப்பாடலின் ஆசிரியர் குறிப்பிடுகிறார் மூன்றாவது இப்பாடலின் ஆசிரியர் அன்னை தமிழை எவ்விதம் புகழ்கிறார் அப்படின்னா அந்த பொருள் கருத்து சொன்னோமா இல்லையா இங்க பாருங்க இந்த பொருள் அறிவோம் இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று கிலோ ஒன்று அழகாக பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டு நீங்கள் எழுதலாம் நான் சொல்கிறேன் பாருங்க ஒன்று என் அன்னையாகிய தமிழே இரண்டு என் உயிரில் கலந்தவளே மூன்று என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என் உடன் சேர்ந்து வளர்பவளே நான்கு உன்னை புகழ்வதற்காகவே இவ்வுலகில் பிறந்துள்ளேன் ஐந்து சொல்லை கொண்டு விளையாடுவதற்கு சொல்லிக் கொடுத்தவளே ஆறு அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே இது ஆறு பாயிண்ட் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றா ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டு இந்த பாயிண்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மனப்பாடம் ஆகும் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க எண்ணெய்ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க நம்ம என்ன எழுதுனா எண்ணில் வளர்ப்பவலே வளர்பவலே உன்னை உலகில் சொல்லில் சொல்லித் இதை மாதிரி நீங்கள் ஒரே மாதிரி இருக்கும் இங்கே சோன்னா இங்கே சோ இங்கே ஊன்னா இங்கே ஊ முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அந்த குறிய சொற்களை நம்ம எடுத்து எழுதணும் அடுத்தது பாருங்கள் இந்த பக்கம் இப்பாடலில் இடம் பெற்றுள்ள ஒரே ஓசையில் முடியும் சொற்கள் ஓசை சத்தமாக சொல்கிறோம் பற்றி அந்த ஓசை சவுண்டு அது ஒரே மாதிரியாக இருக்கணும் என்னன்னு பாருங்கள் இந்த இடத்துல கலந்தவலி அப்படின்னு தானே முடியுது அடுத்தது பாருங்கள் வளர்ப்பவலே வளர்பவலு தந்தவளே முடியலையே ஏ ஏ ஏ ஏ ஏன்னு ஒரு ஓசை வருது பற்றி அதை எடுத்து நீங்கள் அப்படி நான் எழுதியிருக்கேன் அதை பார்த்து நீங்களும் புத்தகத்தில் எழுதிக்கோங்க அடுத்தது பாருங்கள் இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க அந்த பாடலை பார்த்தீங்கன்னா இந்த சிறுவன் வந்து பட்டாம்பூச்சியை வச்சு ஒரு பாடு பாடல் பாடுறான் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வரி கொடுத்துருக்காங்க அடுத்த வரி கொடுத்துட்டு மீதியை நம்மளை வந்து நிரப்ப சொல்லியிருக்காங்க பாருங்க பட்டாம்பூச்சி பறந்து வா பறக்கும் பூவாய் பறந்து வா அந்த பறந்துவான்றதை வந்து நான் எழுதியிருக்கேன் பட்டு மேனி ஓவியம் பார்க்க பார்க்க ஓடிவா தொட்டு தொட்டு பார்க்கவா தோழனாக இருக்கவா பட்டாம்பூச்சி பறந்து வா பறக்கும் பூவாய் பறந்து வா பட்டு ஓவியம் பார்க்க பார்க்க ஓடிவா தொட்டு தொட்டு பார்க்கவா தோழனாக இருக்கவா இது வந்து அந்த கோடுகளில் நான் சொற்களால் நிரப்பியிருக்கேன் நீங்கள் இதை வந்து புத்தகத்தில் எழுதி பாடி பழகுங்க அடுத்தது சொல் உருவாக்கலாமா இது வந்து என்னது மீன் தொட்டி இந்த மீன் தொட்டியில் பார்த்தீங்கன்னா அழகான எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க அந்த எழுத்துக்கள்லாம் இருக்குது அதை நம்ம ஒரு சொல்லை அமைக்கணும் சரியான எழுத்துக்களை எடுத்து சொற்களை உருவாக்குதல் இந்த படத்தில் பாருங்கள் முதல்ல பாருங்கள் அன்னை இங்கே இருக்க பாருங்கள் ஆ நை அன்னைன்னு நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் அடுத்தது தமிழ்மொழி இங்க பாருங்க த மி இல் இருக்கா இதோ இந்த இடத்துல அதை எடுத்து இந்த இடத்துல எழுதியிருக்கேன் தமிழ் மொழி அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தை கு குழந்தை இதை எழுதியிருக்கேன் அடுத்தது பாருங்க க வி கவியரசர் இந்த மீன் தொழிலில் எழுத்துக்களை வச்சு சரியான சொற்களை உருவாக்குதல் அன்னை தமிழ்மொழி குழந்தை கவியரசர் சரியான சொற்களை உருவாக்கிட்டோமா அதையும் நீங்கள் புத்தகத்தில் எழுதணும் இது பார்த்தீங்கன்னா வண்ணம் தீட்டுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே ஒரு வந்து நாயினுடைய உருவம் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு சிறுமி இருக்கா நீங்கள் ஒன்றுலேருந்து அப்படியே தொடர்ச்சியாக கோடுகளை வரைந்து இங்கே அறுபதில் போய் இந்த சிறுமி உட்காந்துருக்கு அது வரலேயும் நீங்கள் வந்து கோடுகள்லாம் இணைத்து ஒரு நாயினுடைய உருவத்தை உருவாக்கி உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த நிறத்தில் வண்ணம் தீட்டி நீங்கள் மகிழணும் இப்போ அறிந்து கொள்வோம் தமிழ்ச்செல்வி தமிழரசன் என்பன போல தமிழ் மொழியை மட்டுமே பெயராக பயன்படுத்த முடியும் நம்முடைய தாய்மொழி என்ன சொன்ன தமிழ் அந்த தமிழ்ன்றதை வச்சு இந்த வேறு எந்த மொழிலையும் வந்து அந்த தாய்மொழியை வச்சு பெயர் வந்து உருவாக்க முடியாது ஆனால் நம்ம தமிழில் மட்டும்தான் செல்வி தமிழரசன் சொல்லி பெயர்களை உருவாக்க முடியும் இது ஒரு சிறப்பு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதோட இந்த வகுப்பு முடிஞ்சது அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி